நான் இப்ப சூப்பர் பைக்ல போய் காய்கறி வாங்க போறேன். தாத்தா 100 ரூபாய்க்கு எங்க எஸ்கேப் ஆவரா? சாண்டி உனக்கு பால் ஊத்தலான்னு பால் வச்சிருந்தேன். ஆ சரிங்க அண்ணா, பெங்களூருக்கு லிப்ட் கேட்டு போறீங்களா? டேய் போங்கடா முரங்க போறணுங்கான்ட்டு. டேய் அப்படியா? நீ நைஸ் பண்ணாலும் நான் சொல்லுவேன். இந்த விலாக் எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஆச்சரியங்கள் சர்ப்ரைஸ் எல்லாமே இருக்கு. இந்த டைம் வந்து நம்ம சூப்பர் பைக் வந்து வந்துருச்சு. சேல் பண்ண பைக் வந்து ரொம்பவே ராவடி பண்ணி கீசைட் போயிடுச்சு, அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்ட்டு ரொம்ப ராவடி பண்ணி கடைசியில் சிவா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நானே எடுத்துக்கிறேன்னு அவனே வாங்கிட்டான். அந்த மாதிரி ராவடிங்க, ஐயோ ஒரு பைக் விற்று சேல் பண்ணி தெரிஞ்சவங்கள்ட்ட வண்டியை தரக்கூடாதுன்றது. தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்தா இது போச்சு அது போச்சு இது போச்சு இது போச்சு, அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியுமா என்னன்னு தெரியல. இத்தனை மாதம் எங்கள்கிட்ட தான் இருந்துச்சு, ஆனால் எங்கள்கிட்ட மட்டும் எதுவுமே போகல, அவங்கள்ட்ட மட்டும் போனால் ஏன் போகுது? அப்போ அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னு அர்த்தங்க. அதாமல் இதுதாங்க நம்ம பேச்சுலர் ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வந்தாங்கன்னா இங்கே தான் பேச்சுலர் ரூம்லாம் இருக்கும். ஓகே எம்பி, இந்த பிளாக் என்ன ஏதுன்னு காட்டுறேன். அதெல்லாம் நம்ம வாங்க, நம்ம பைக் எடுத்துகிட்டு சட்டு வேகத்து ஸ்வயின்னு சூப்பர் பைக்கில் போனால் இன்றைக்கி பப்ளிக் ரியாக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொன்று இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்குது, அது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், பிளாகில் காட்டுறேன். ஒரு பைக்கு தான், வாங்க மோட்டோ பிளாகில் பார்க்கலாம். எம்பி ஃபைனலாக இந்த பைக்கு தான், பர்பிள் பைக், டியூக் 200 தான் இருக்குது. நம்ம பைக் வந்து நான் சொன்னேன்ல, வண்டி நம்பர் பிளேட் போட்டு இது போட்டு தான் வெளில எடுப்பேன், அதனால் நான் ஆஃபீஸில் அங்கே பின்னாடி இதை நிறுத்தி வச்சுட்டேன். எம்பி பாருங்கள், பெனியில் வந்துருச்சிங்க. இன்றைக்கி இன்லைன் 4 சவுண்டு கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, விலாக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே இந்த இது கொடுத்துட்டு நம்ம விலாக் கண்டினியூ பண்ணுவோம். நான் இங்கே வச்சிட்றேன். யார் ஃபோன் பண்ணுறது? ஆண்டி. எம்பி ஒரு கால் வந்துச்சு, சாண்டி நம்ம வீட்டுக்கு கீழே தான் இருக்கான். நான் சரி இங்கே வாடா சிவா வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். 3 நாளாக ஏற்காடில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வாழ்னா அவனை மாதிரி வாழணுங்க. வினித்து வேற கால் பண்ண ஆரம்பிச்சோன்னே, ஹலோ சொல்கிறேன் வினித்து, கிளம்பிட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். நானா போர்த்தீஸ். ஆமாம் போர்த்தீஸ்ரா. ஆ பால் கருவேப்பிலை, பால் கருவேப்பிலை கொத்தமல்லியா? ஆ பாதாளட்டு கருவேப்பிலை 10 ரூபாய்க்கு, கொத்தமல்லி 10 ரூபாய்க்கா? 5-5 ரூபாயா? சரி ஓகே. ம் சேரா வினி சே பார். என்னடா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க? நான் இப்போ சூப்பர் பைக்கில் போயிட்டு காய்கறி வாங்க போகிறேன். சரி நீ சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வாப்போ, நான் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு மாமன் பார்த்துட்டு வரேன். நீ என்ன பண்ற, எவ்வளவு நேரம் ரெடியாவ? சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வரியா? அவங்க பால் பாக்கெட்டு, ஒரு பாக்கெட் 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டும் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஏதோ சொன்னாங்களே வெங்காயமா, ஏதோ சொன்னாங்க மறந்துட்டேன். கருவேப்பிலை 5 ரூபாய்க்கு, கொத்தமல்லி 5 ரூபாய்க்கு. ஆ ஆமா தெரியல என்னன்னு. வா நீ வா, முதல்ல போய் ரெடி ஆயிட்டு போ, சீக்கிரம் போ. காலங்காத்தால ரெடி ஆகாம இங்க சுத்திட்டு இருக்க, டவுசர் போட்டுக்கிட்டு. என்னடா ஓவர் திங்கிங்ல இருக்க, ஏற்காடு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு. சரி கூப்பிட்டு போய் விட்டுட்டு அம்மாவை. சரி என்ட்ரி போகணும். சரி வா பெட்ரோல் அடிச்சுட்டு வரலாம். டெனில பெட்ரோல் இல்லையா? ஏ கொஞ்ச நேரம் ஓட ஒன்று தானே இல்லையே, இவன் ஓட விட்டுருப்பான் காலங்காத்தாலேயே, விட்டானே என்ன இல்லையே. எம்பி இருங்க கொஞ்ச நேரம் ஓடட்டும், இப்போதான் சவுண்டு டுர்ன்னு வருது காலமாடு உருமுற மாதிரியே. கொஞ்ச நேரம் இருங்க ஓட்டும். தாண்டி உட்காரு, ரோட்ல இருக்கவங்களாம் பாக்குறாங்க. இதுவே 80 போவே மாட்டேங்குது, எப்பொழுதே டுர் டுரு 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 டுருன்னு இருக்கு, இதே சவுண்டு வருது. ஆஹா இன்லைன் 4 சவுண்டு கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, கடைசியா 800ல தான். இல்லை இல்லை இது சேல் பண்ண முன்னாடி இதில் கேட்டிருந்தேன். இந்த டார்க்கு தான் எம்பி, ஐயோ கவுக்கு பிடிக்காத இந்த சவுண்டு, நான் பாட்டுக்கு முறுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். இருங்க எம்பி, மாமா வேற 1/2 லிட்டர் பாலும் கொத்தமல்லி தலை 5 ரூபாய்க்கு, கருவேப்பிலை 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. கையோட அதே வாங்கிட்டு போயிட்டு சூப்பர் பைக்கில் எங்கேயோ வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரியல. எடுத்துகிட்டு போயிட்டு மாமாட்ட கொடுத்துட்டு பால, என்னது பாலா பகசமா, ஏதோ ஒரு பகசம் பண்ணுவாங்களே அந்த பகசம் தான் பண்ணோம். இருங்க முதல்ல பெட்ரோலே இல்லை, ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி 100 ரூபாய்க்கு அடிக்கிறேன்னா, ஆஹா 300 ரூபாய்க்கு அடி அப்படின்றான். ஐயோ 300 ரூபா பேட்டா, இன்னைக்கு உனக்கு வண்டி எடுத்ததுக்கு என்னோட 300 ரூபா லாஸ். பெனிலி, பெனிலிக்கு
இன்னும் பேர் வைக்கலன்னா, ஏன்னா நம்மளை விட்டு போகிற வண்டி எப்பயும் பேர் வச்சு ரொம்ப கூப்பிட்டுட்டே இருந்தோம்னா அது ஒரு பாண்டிங் ஆகிரும், அதிகமாக போகும்போது ரொம்ப மனசு கஷ்டமாயிரும் எம்பி. அதனால தான் பெனிலிக்கு பேரே வைக்கலை. இல்லைன்னா பேர் வச்சிருப்பேன், வெள்ளச்சின்னு வச்சிருப்பேன் பேர். இருங்க, பெட்ரோல் பங்க் இங்கே தான் இருக்குது. ஹேண்டே போய் அங்கே போடுறா. 390 அல்லது 125. 200 அடிப்போமா 300 அடிப்போமா? நாம் போக வேண்டியது 5 கிலோமீட்டர் தான். 100 ஏய் சிவா பார்த்தனா அவனை கொண்டுடுவான்டா. 100 அடிச்சிட்டு இருக்கு அண்ணா. 200 300 அடிச்சிக்கலாம் அண்ணா. 200 பவர். ஏய் வெண்டுட்டு எவ்வளோடா? ஏய் இருடா, இந்த ஸ்கீ செட்டு வேற இப்போ தான்டா வேற வேலை செய்ய மாட்டேங்குது, ரொம்ப டைட்டாக இருக்கு. ஆ அடிங்கண்ணா. 10 எவ்வளோடா? 20 எக்ஸ்ட்ராடா. இந்த 500 தான் இருந்துச்சு. இது மாமா கிச்சா மாமா பார்க்க போகலான்னு பஸ்ஸுக்கு வச்சிருந்த காசு. சரி கூடு கூடு, அங்கே கூடு. ஏய் அங்குணம் போட்டுறா, எரிஞ்சிரும்டா. அம்மா அண்ணாட்ட அடி தான் வாங்கணும் நம்ம. சரி அங்கே குடுறா, அண்ணன்ட்ட குடுறா. இந்த உண்டியில் போட்டால் எடுக்க முடியாதுடா. ஆ கொடுங்கண்ணா, அவன்கிட்ட கொடுக்காதீங்க, அவன் கெட்டப்பேன். ஏய் டேய் குடுறா குடுறா, இருக்கிறதே இதுதாண்டா செலவுக்கு. டேய் இருடா, உனக்கு வேணா வாங்கி தரேன். இது ஏய் 500 அது அட பாவி. ஏண்டா காசு என்னடா பின்னாடி கவர்ல வச்சு சுத்திட்டு இருக்க? இப்பெல்லாம் வைக்க கூடாது, திருடர்கள் திருடிடுவாங்க. காசை எடுத்துட்டு போனை தூக்கி போட்டு போயிடுவாங்க. போனை தூக்கி போட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். போன் எடுத்துட்டு போனா கேஸ், நீ டிராக்கிங் பண்ணி கண்டுபிடிச்சிருவ. அதே காசு எடுத்துட்டு போனா என்ன டிராக் மோன், என்ன போன் இது? காசுல என்ன அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சிருப்பியா? இப்போ காசுல கீழே டிஜிட் வரும் தெரியுமா, டிஜிட்டல் நம்பர். ஏன் செத்து போயிருமா? ஏ இருக்கிறத வச்சு யூஸ் பண்ண கத்துக்கூட சாண்டி. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. அளவுக்கு ஆசை வச்சிருக்க கூடாது, அது நம்மள அழிச்சிரும். அதனால இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும். என்ன மாதிரி பாத்தியா இல்லையா? இது வரைக்கும் நான் போய் மாத்தினா கேமரா சென்சரு, ஏன்னா காசு இல்ல. 15 ப்ரோ மேக்ஸ் வாங்க போறேன். டேய் 15 ப்ரோ மேக்ஸோட எத்தனை ஜீரோ தெரியுமா? 6 வரும்டா. 1 lakh வருது. அதெல்லாம் யாரு வாங்கிட்டு? 1 lakh 4 ஆட்டுக்குட்டியை வாங்கி மேய விட்டா கூட மாசம் மாசம் காசு வரும்டா. எப்படி காசு வரும் மாசம் மாசம்? ஆடு வந்து புழுக்க போடுமா, புழுக்க போட்டு அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு கிடா கொடுத்துடலாம், அவ்வளவுதான். மாசம் மாசம் ஒரு ஒரு ஆடு விக்காதா? அப்புறம் என்ன, ஒரு ஆடு கூட விக்காத ஒரு மாசத்துக்கு காசு தானே? நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. நான் ஐயோ மறந்தே போயிட்டேன்டா. டேய் சாண்டி இல்ல, பால் பாக்கெட் வாங்கணுமே வா. எங்க போய்? நன்னி ஸ்டோர்ஸா? ஏய் அங்க வேணாண்டா, பசங்க ஓடி வந்துருவானு, குட்டி குட்டி பசங்க. ஏய் அப்பமா அண்ணா முறுக்கி பாக்குறேன்னா, முறுக்கி பாக்குறேன்னா சவுண்ட போட்டு விட்டுருவானுங்க. அம்மா நான் தான் அடி வாங்கணும் அந்த ஏரியால. சிவா வேற இங்கதான் இருக்கான், டாடா சொல்லுவோமா. உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கான் எம்பியாவன். ஐயோ எங்க தாட்டியே, எங்க தாத்தாடா, நீ வேலைக்கு போலியாத்தா அப்படின்னு ஒருவர் இரு, நான் போய் கேட்டு வரேன். எங்க தாத்தா கிட்ட உருதுல பேசுவாரு. நீ வேலைக்கு போய் உருப்புற வேலையே இல்ல, இப்படியே சுத்திட்டு விடு. இங்க எங்க தாத்தா விட்டுட்டு போறாரு. தாத்தா தாத்தாட்ட 100 வாங்காம திருப்தி இல்லை. தாத்தா 100 கொடு. சிரிக்கிறீங்க தாத்தா. 100 கொடுனா எங்க எஸ்கேப் ஆகுற? இருங்க தாத்தா 100 தருவாரான்னு பாப்போம். ஆ 100 கொடுங்க. சரி ஓகே போங்க பாய். எங்க தாத்தாட்ட 100 இல்லையா? தாத்தா உன் பேச்சிக்கா நான் எப்பயும் தாத்தாட்ட 100 வாங்கி பழக்கம் ஆயிடுச்சு எம்பி. அது ஒரு பிரசாதம் மாதிரி. 100 வாங்கினாதான் அது நல்ல காரியம் நடக்கும் மாதிரி எனக்கு. இந்த டைம் தாத்தா 100 தரலையே. ஏய் இல்ல இல்ல, நான் என்னைக்கு வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சிருக்கேன்? என்ன பண்றது, மைல தர வண்டி. இது நம்ம தான் எலக்ட்ரிக் பைக் வாங்க போறோம்ல, அந்த பைக் வாயில வர மாட்டேங்குதா சாண்டி?
அதான் நம்ம ஏரியால நாம தான் பைக் வச்சிருக்கோம் சுத்தி சுத்தி காமிச்சிட்டு இருக்கோம். சிவா கத்துவோம், ஏ என்னடா அப்புறம் இங்கே சவுண்ட் வந்துட்டு இருக்குன்ட்டு. இங்கே சுத்தி சுத்தி ரவுண்ட் முடிச்சு பெட்ரோல் காலி பண்ணிடலாம். என்ன சொல்ற, ஏ இவர் யாரா போதி தர்மன் கீழே உட்காந்துட்டு இருக்காரு, ஏ யாரா அவரு அகோரி மாதிரியே இருக்காரு. டே பப்ளிக் ரியாக்ஷன் ஹைவேஸ்ல தான், ஹைவேஸ் ரோட்ல இது பண்ணுனா நம்ம பாத்தியல்ல ஆளோட ரியாக்ஷன். ஆமா வந்துட்டான் பாரு, சொன்ன மாதிரி வந்தா சொன்னா இல்லையா வந்துருவண்ணு சொல்றா. ஏன் ஸ்கூலுக்கு போல லீவா? யாரு வா வா, இங்க காய்கறி தான் வாங்குறோம், வா காய்கறி வாங்கினா சூப்பர் பைக் எடுத்தேன். இது இது போடா போடா வாங்கிட்டு வாடா மாமா சொன்னது. ஏ அதுக்குள்ள என்னோட பிளிங்க் ஆயிடுச்சு, இது ஏமாத்துறா டேய் சாண்டி. நீ ரவுண்டு கூட்டு போயிடியா, ஹெல்மெட் இல்லாம ரவுண்டு போக கூடாது, கேஸ் போட்டுருவேன். சரி அது வரைக்கும் நான் காய்கறி வாங்கிட்டு இருக்கேன், பார்த்து பத்திரம். ஆமாண்டா ஆமாண்டா, ஏன் அவனுக்கு ஓட்ட தெரியாதுடா. அடங்க மாட்டேங்குதா, ஆக மாட்டேங்குதுடா, என்னடா சிரிக்கிற இரு அம்சம். ஆனா அது என்னடா அது சுவிட்சு போட்டியா, இரநூறுவாய்க்கு பெட்ரோல் அடிச்சேன், அது கீ செட்டு கொஞ்சம் லூஸா இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை. இப்போ அவங்க இப்போ பண்ணி கொடுத்துட்டானுங்க வண்டி வாங்கினவனுக்கு ஃபர்ஸ்ட்டு, வாங்கி இப்போ பண்ணி கொடுத்துட்டு நம்ம தலையில் கட்டி விட்டாங்க எம்பி. அண்ணா அரை லிட்டர் பால் இருங்க எம்பி, நான் பாலும் இதுவும் வாங்கிட்டு வந்தேன், நான் ரவுண்டு கூட்டு போயிட்டு வரான் பையனை. டே 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 எங்கடா எங்கள் ஏரியாக்குள்ள எவ்வளோ வேகமாக போகிறேன், அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன், நான் கையில் பால் பாக்கெட்டோட வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சாண்டி உனக்கு பால் ஊத்தலான்னு பால் வச்சிருந்தேன், வெண்ணீடுக்கெல்லாம் ஊத்தாது கம்முன்னு. இந்த ஜிவி பிரகாஷ் அந்த இவங்க பொண்ணை பார்க்கும்போது இந்த அமுத்தி பால் வெடிக்க வைப்பாங்க வர. என்ன ஒரு பிரவுன் கூட்டு போங்கண்ணா, இங்கே காசு கொடு நீ, இங்கே காசு கா என்னது சேர்றா, அதுக்கு நானாடா பண்ண முடியும். இடி இடி பாத்துடா இறங்கடா, மெதுவாக இறங்கடா, இனிமேல் ரவுண்ட் வேணும்னா கையில 100 எடுத்துட்டு வா. தெரியுமா வெடி போட்டேன் அதனால வெடிக்குது, இல்ல இல்ல கொல்லி பட்டாசு பாம் எல்லாம் போட்டேன். ஆல்ரெடி வெடிச்சுதான் கிடக்குது. இருபது நிமிஷம் மழை பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டேன், காசு தரல இன்னும். கொத்தமல்லி 5 ரூபாய்க்கு, கருவேப்பிலை 5 ரூபாய்க்கு. உனக்கு எது வேணுமா? டீலோ ஜூஸ் 10 ரூபா. டேய் இங்கே காசுக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், டீலோ ஜூஸ் 10 ரூபாயும். நீ தான் 500 வச்சிருக்கல, மறந்துட்டேன் சாண்டி, நீ தான் பணக்காரன் இப்போ. 50 ரூபா அது 500 நினைச்சுனடா. ஐயோ கலர் ஜெராக்ஸ் ஆயிது, ரொம்ப நாள் ஆச்சுடா. எங்க அப்பா இப்படிதான் ஏதாச்சும் ஒண்ணு வாங்கினாருனா இப்படி தொங்க போட்டுருவாரு. இங்கெல்லாம் இப்படி தொங்க விட்டுருவாரு, தொங்க விட்டி கூட்டு போவாரு. வா சிவா நினைப்பான், டே இவங்க நம்பி வெண்ணி கொடுத்ததுக்கு உட்காராது, பின்னாடி உட்காரா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு. சாரி சிவா, காய்கறிலாம் உங்க மாமா தான் வாங்க சொல்லிச்சு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. போற வாக்கில் காய்கறி வாங்கணுமா இல்லையா? எங்கடா நீ டாட்டா கூட சொல்லாமல் போயிட்ட, அந்த பையன் டாட்டா கூட சொல்லுங்க. சாண்டி ஒரு ரவுண்டு கூட்டு போய் ஏன் ஒரு ரவுண்டு கேட்குறான், பெட்ரோல் விற்கிற விலைக்கு எத்தனை ரவுண்டு? பெட்ரோல் விற்கிற விலைக்கு அவனுக்கு கூட்டு போறது நான் சொல்லிட்டேன், உனக்கு ரவுண்டு வேணும்னா ஒரு 100 ரூபா எடுத்துட்டு வா, ரவுண்டு கூட்டு போறேன். நம்ம சின்ன பைக்காக இருந்தால் கூட கூட்டு போயிட்டு வந்துடலாம். ஏ தாத்தா அப்போதுலேருந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காரு, எங்கள் அப்பா மாட்டிக்கிட்டே பஞ்சர் கிஞ்சர் பண்ணிட போறாரா. சிவா வந்துருப்பான் பாரு, வந்துட்டான்டாடி காய்கறிகள். ஏய் 200 ரூபாய்க்கு அடிச்சேன்டா பெட்ரோல். ஏய் இப்போ 2 பாயிண்ட் காணோண்டா, அது எங்க போயிருச்சுடா, எங்க பாரு 2 பாயிண்ட் இருக்கு. ஏய் இல்லை ஆஃப் பண்ற வண்டியா. சரி சிவா நான் போயிட்டு வரேன். இங்கே பாருங்க இருக்க மல்லிகை சாமான் லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்குது. இப்போ தயிர் வந்துச்சு, அப்பளக்கட்டு வந்துருச்சு, எல்லாமே ஒரே கட்டில் இதுக்கு இதில் தான் கட்டிட்டு போகணும். சூப்பர் பைக்கில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டு சாமானை வாங்கிட்டு பிளாக் பண்ணுற முதல் நாம் மட்டும்தான் இருப்போம். இதை பிஞ்சி போயிட போகுது போகிற வேகத்துக்கு, பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போகணுமே. போகிற வேகத்துக்கு பிஞ்சி போனால் தெரிச்சிருமே, பார்த்து தான் எடுத்துகிட்டு போகணும். மங்கல்யம் தந்துண்ணா நேயம், உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், மாமா வீட்டுக்கு போகிற வரைக்கும் பியா மறந்தா ஓகே, சாங்க தானே இருப்ப, இந்த நம்பி தான் மெதுவாகவே போகிறேன், வேகமாலாம் போகல. இது வேறு கீ செட்டு கொஞ்சம் அவங்க இப்போ பண்ணி கொடுத்துட்டாங்க எம்பி, ரெடி பண்ணும்.
இந்த வண்டி வேறு சேலுக்கு தான் எம்பி இருக்குது, யாராச்சும் வேணும்னா மறக்காமல் காண்டாக்ட் நம்பர் தரேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. நல்ல வண்டி தான். இப்போ கீ செட் எல்லாமே கொஞ்சம் வேலை இருக்குது, சர்வீஸ் எல்லாம் விட்டுட்டு வண்டி வந்து சேலுக்கு தான் இருக்குது. வண்டி பாலத்தில் சூப்பர் பைக்கை வச்சுக்கிட்டு வேகமாக அழுத்தி பிடிச்சி போகாத நிலமையில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சாமான இருக்குது, இது அழுத்தி பிடிச்சி போனால் பால், கொத்தமல்லி, தயிர் எல்லாமே தெரிச்சு போயிடும். அப்ளை கட்டி எல்லாமே 100 ரூபா ப்ராடக்ட் இருக்குங்க இதுக்குள்ளே, இது வேஸ்ட் ஆகி போயிடும். அதனால் இப்படியே 40-50 இங்கே பாருங்க இங்கே வச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். மாமா கடைசி நேரத்தில் வேலை வச்சுட்டியே, மாமா காய்கறி வாங்க அமிச்சுட்டியே. சரி விடுங்க எம்பி, இப்போ நம்ம எச்சா மாமா வீட்டுக்கு போயிட்டு வினித்து வந்துட்டோம் ஊர்லேருந்து. அப்படியே வினித் கூட அப்படியே போயிட்டு நம்ம வந்து ஒரு பைக் வந்து பார்க்க போகிறோங்க. வாங்கலாமா இல்லை என்ன ஏதுன்ட்டு, அந்த பைக் என்ன பைக் ஏதுன்னு நான் உங்களுக்கு இந்த பிளாகில் கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் இருங்க, இப்போ 1 மணிக்கு தான் போகணும். இப்போ டைம் வந்து 11:12 ஆகுது, 1 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க, போய் பார்க்கலாம். இருங்க நான் அப்படியே லெஃப்ட் போயிடுவேன், நான் இப்படி போயிடுவேன், இங்கே விட்டுறேன். போகிற வழியில் அண்ணா கிட்ட சூப்பர் பைக்கில் வந்து ஒரு லிஃப்ட்டு கொடுத்துட்டோம். நான் இப்படி போயிடுவேண்ணா, நான் லெஃப்டில் இப்படி போயிடுவேன். ஆ சரிங்கண்ணா. அண்ணா பெங்களூருக்கு லிஃப்ட்டு கேட்டு போகிறீங்களா? டேங்கப்பா போகிறவங்கிட்ட அப்படியே லிஃப்ட்டு கேட்டு போயிடுறாங்க எம்பி, பரவாயில்லையே. இதுதான் வாக்கன் லிஃப்டா? இருந்தாலும் அண்ணா என் கூட பைக்கில் ரவுண்டு போனார், எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கவே இல்லை. ஏன்னா மெதுவாக தான் போனேன், பால்லாம் வச்சுக்கிட்டு. அண்ணா ஓசிலேயே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன் சூப்பர் பைக்கில். சரி ஓகே, உன்கிட்ட 100 ரூபா சார்ஜ் பண்ணாமல் விட்டுட்டேன். பாவம் தானே, எவ்வளோ தூரம் நடந்து போவார், பஸ்ஸில் ஏறிந்தால் கூட போயிருக்கலாமே. சரி இல்லை எம்பி, என்ன ஏதுன்ட்டு இது வேற பாலை வச்சுட்டு தூக்கிட்டு வர்றதுக்குள்ள இருங்க, மாமா வீட்டுக்கே வந்துட்டோம். மாமாட்ட பால் கொடுத்துட்டு அம்மா மாமா குதிக்குது. இன்னும் ஆட்டுக்குட்டி இங்கே ரோட்டில் மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஓ அங்கே இருக்காரா? இல்லை இப்போ தான் விலாகில் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 10 ஆட்டுக்குட்டி போட்டால் கூட ஏதோ ஒரு வேலைக்கு ஆகும் அப்படின்னு கால் பண்ணிட்டான். சொல்லு வினிதே. ஹலோ சொல்டா. வாங்கிட்டேன், செக் போஸ்ட் தான், நீ வந்துட்டு இருக்கேன். டேய் வந்துட்டேன்டா, முரங்கா வேற ஒண்ணுமா? டேய் டேய் வந்துட்டேன்டா செக் போஸ்ட்டா. டேய் போங்கடா முரங்கா போடணுங்கான்ட்டு. டேய் ஆனா இது எம்பி நல்ல வேலை கொஞ்சம் சீக்கிரமா வந்த, இன்னும் தான் முரங்கா போடணுங்கா. இன்னும் போக போக லிஸ்ட்டு பெருசா போகுது, பேசாம மல்லிகை லிஸ்ட் போட்டு கொடுங்க, நான் வாங்கிட்டு வந்தது கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி மாமாட்ட சொல்லியிருக்கணும் போல. மாமா கல்யாணம் ஆனது கல்யாணம் ஆச்சு, மாமா கடைசியில் முரங்கா வெள்ளரிக்கா பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வான்ட்டு. சே மாமா எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. சிங்கிள் லைஃப் இஸ் பெஸ்ட் எம்பி, மேரேட் பண்ணி கஷ்டப்பட வேணாம். முரங்கா வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா, பால் வாங்கிட்டு வான்ட்டு. மாமா வீட்டுக்கு வந்துட்டோம், சூப்பர் பைக்கில் போயிட்டு எவனாச்சும் பால் பாக்கெட்டு முரங்காலாம் வாங்கிட்டு வருவானா? பைக்குக்கே அவமானம் ஆகிப்போச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன் எம்பி. ஃபைனலாக எதுக்கு வந்தோமோ அந்த பைக்கு பார்க்கறதுக்கு பார்க்கவே முடியலங்க. பைக் அந்த பைக் பார்க்கலான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் ஒரு ஃபோனே எடுக்கல. அதனால் நம்ம வந்து நாளைக்கு இல்லைனா 4 நாளைக்கு தான் அந்த பைக்கை போய் பார்க்க போகிறோம். அது என்ன பைக் என்ன ஏதுன்னு அடுத்த விளாக்ல பிளாக்காம். இதோட நம்ம வந்து இருடா வம்சம், இந்த கீ செட் வேலை செய்யலடா. அப்படியா? நீ நைஸ் பண்ணாலும் நான் சொல்லுவேன். இரு போலாமா, வா போலாம். எதுக்கோசம் வந்தோமோ அதை தவிர நான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். காய்கறி வெட்டி சமைச்சி பை சமைச்சி சாப்பிட்டுட்டு இலையை வெட்டிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தோம் எம்பி. ஏ இந்த கூட பிடிக்காதுல அந்த சவுண்டு. இதை தவிர எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஓகே எம்பி, இதோட நான் விலாக முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இல்லைனா 4 நாளைக்கு வந்து, இல்லை இல்லை அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அந்த வீடியோ தான் வரும். நம்ம எந்த பைக் எடுக்க போகிறோம், எந்த பைக் பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தால, ஒரு பைக் வாங்க போகிற மாதிரி இருந்துச்சுல, அந்த பைக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து அடுத்த விலாகில் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி அந்த அண்ணா ஃபோன் எடுக்கல, 1 மணிக்கு வர சொல்லியிருந்தாரு. ஃபோன் பண்ணி பார்த்தோம், அண்ணா வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தார், அதனால் பார்க்க முடியல. அதனால் மாமா கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு காய்கறி வேற வெட்ட விட்டார் மாமா. எப்படி எப்படி வெட்டணும், கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபுல் ட்ரைனிங் எனக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபுல் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணியும் மாமாவும். ஃபுல்லாக என்னென்ன கற்றுக்கணுமோ, சமையல் செய்கிறதுக்கு, காய்கறி வெட்டி தரதுக்கு, வைஃபுக்கு எல்லாமே கற்றுக்கிட்டேங்க இன்றைக்கி. ஓகே எம்பி, மறக்காமல் நம்ம யாரும் புதுசாக வச்சு நம்ம வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் மட்டும் ஆலில் போட்டுருங்க. லவ் யூ எம்பி, பாய். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுக்கப்புறமா இருங்க, போகிற வழியில் வந்து பாடத்தில் இன்லைன் 4 சவுண்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
சவுண்டு என்ன சவுண்டு, காதுக்கு இனிமையாக குயில் கவத்துற சவுண்டே கேக்குது. இன்னும் 10R அந்த Z900 சவுண்டு வேற லெவல்ல இருக்கு எம்பி. இதுதான் டிராட்டில் கம்மி பண்ணும்போது அங்க இருக்க தம்பி திரும்பி பார்க்கறாருன்னா அதுதான் இன்லைன் போர் சவுண்டு. பாரு கீர் கம்மி பண்ணுறான் எப்படி சவுண்டு. காரங்களே பயப்படுறாங்க பாருங்க இன்லைன் போர் சவுண்டுக்கு. கொஞ்சம் வண்டி சர்வீஸ் ஒன்று எப்படி கொஞ்சம் வெளில கொடுத்தனால வண்டி தாறுமாற ஓட்டிட்டாங்க, அதனால் கொஞ்சம் வண்டி கொஞ்சம் மக்கப் பண்ணுது. கொஞ்சம் சர்வீஸ் பண்ணால் தான் கரெக்டாக வரும். அந்த ஏன்னா சாவி போகிற இடம்லாம் கொஞ்சம் ரொம்ப இதாகிடுச்சு, கீ செட்லாம் அவங்க இப்போ பண்ணி கொடுத்துட்டாங்க, அதனால் கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கணும். ஓகே எம்பி, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். லவ் எம்பி, பாய்.